ஓம் சாய்ராம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது வந்து என்னுடைய பிரெக்னன்சி சீரீஸோடைய கண்டினியூஷன். போன வாரம் நான் எந்த வந்து முடிச்சிருந்தேன்னா, நான் மாகாளியம்மன் கோயிலுக்கு, காட்டூர் மாகாளியம்மன் கோயிலுக்கு நான் எப்படி போனேன், அந்த அம்மா எப்படி என் கனவுல வந்தாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. கிவ்அவே கொடுத்துருக்கோம், இது மாதிரி அடிக்கடி நம்ம கிவ்அவே கொடுக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட வீடியோஸை வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு என் வாழ்க்கையிலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச மிராக்கிள் எது அப்படின்னு கேட்டால், நான் இந்த மிராக்கிளை தான் நான் சொல்வேன், இந்த அற்புதத்தை தான் சொல்வேன். என்ன ஸ்பெஷல் இந்த அற்புதத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த அற்புதம் வந்து பாபா இன்னும் வாழ்கிறார் ஜயாவாகி புத்தகம் உடைய புத்தகம் மூலமா எனக்கு நடந்த ஒரு ஒரு நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு அற்புதமா இருக்கும். நாம வந்து என்னுடைய சேனல்ல வந்து நீங்க பல விதமான மிராக்கிள்ஸ பார்த்திருப்பீங்க இல்லையா. பாபா நாய் ரூபத்துல வந்தார், பன்னீர் தூவினார், பிச்சைக்கார ரூபத்துல வந்தார், குழந்தை ரூபத்துல வந்தார், பல விதமான அற்புதத்தை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த அற்புதம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு அற்புதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மைதான், எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிரும். அப்படி ஒரு சூப்பரான மிராக்கிள் தான். பாபா வந்து அடிக்கடி தன்னை சொல்லுவாரு, நான் பக்தனுடைய சேவகன் அப்படின்னு சொல்லுவாரு. இது அதனாலதான் உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய சுமைகளையும் என்கிட்ட ஒப்படைங்க, நான் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, தன்னை அவர் ஒரு சேவகனாதான் அவர் வந்து அவர் பாவிக்கிறாரு, அவர் தன்னை சொல்லிக்கிறாரு. உண்மையான அன்புக்கும் பக்திக்கும் தூய்மையான பாசத்துக்கு அவர் அடிமை. எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான, ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத, அப்படியே பசுமையா நினைவு இருக்கிற ஒரு ஒரு அழகான அற்புதத்தை தான் நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா. வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. சோ என்னுடைய பிரெக்னன்சி டேஸ் நான் எப்படி கழிச்சேன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து டைரி எழுதி, சத்சதம் எழுதி, ஜயாவாகி புக்கை வந்து திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே நான் வந்து என்னுடைய பிரெக்னன்சி நாட்களை நான் கழிச்சுக்கிட்டே இருந்தேன். சதாசிறுவு நேரமும் நான் பாபாவையே நினைச்சுக்கிட்டு இருந்த காரணத்தினாலேயோ என்னவோ, நான் என்ன கேட்டாலும் பாபா எனக்கு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சார். அதாவது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு இப்ப பிரெக்னண்டா இருக்கேன், நான் வீட்ல இருக்கேன், கோயிலுக்கு வந்திருந்தேன்னா நான் வந்து பாலாபிஷேகம் பாத்திருப்பேன், அபிஷேகம் பாத்திருப்பேன் பாபா அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு படுத்தேன். அப்படின்னா அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு கனவுல பாபாவுக்கு பாலாபிஷேகம் பண்ற மாதிரி எனக்கு கனவு வரும். கனவுலயே எனக்கு அபிஷேகத்தை காட்டிடுவார். அப்ப எனக்கு ஷீரடி வரணும் பாபா, நான் சீக்கிரம் ஷீரடி வரணும், நான் குழந்தைய பெக்கணும், சீக்கிரம் குழந்தைய பெத்துட்டு ஷீரடி வரணும் அப்படின்னு சொல்லி நான் பாபா கிட்ட பேசுவேன். பேசி தூங்கினேன்னா அன்னைக்கு நைட்டு கனவுல நான் ஷீரடியில இருப்பேன், என்ன ஷீரடி கூட்டிட்டு போயிருவாரு. அப்ப அதாவது அபிஷேகம் பாக்கணும்னாலும் சரி, ஷீரடிய பாக்கணும்னாலும் சரி, எல்லாமே எனக்கு வந்து பாபா கனவுலயே கூட்டிட்டு போயிருவாரு. அந்த அளவுக்கு என் மேல அக்கறையா இருந்தாரு, என்ன அப்படி பாத்துக்கிட்டாருங்க. நான் என்ன கேட்டாலும் எனக்கு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அது எல்லாத்துக்கும் இந்த பாசிட்டிவ் வைப்ஸுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை எல்லாம் நான் படிச்சுக்கிட்டே இருந்ததும் சதாசர்வ நேரமும் அவரையவே நினைச்சுக்கிட்டு இருந்தது தான் அதுக்கு காரணம். சோ இந்த மாதிரியே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ ஒரு நாள் வந்து நான் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் எனக்கு வந்து திடீர்னு வீட்டுல நான் படுத்துட்டு இருந்தேன், இருக்கும்போது எனக்கு இந்த ரெண்டு தோள்பட்டையிலையுங்க பயங்கரமான வலிங்க, சரியான வலி. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மூட்டையை எடுத்து யாராவது நம்ம முதுகு மேல வச்சா எவ்வளவு வலிக்கும், அந்த அளவுக்கு எனக்கு பயங்கரமான வலி. இப்ப நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வந்து தைலம் தேய்ச்சு பார்த்தேன், வந்து போட்டு பார்த்தேன், எல்லாம் பண்ணியாச்சு, ஆனாலும் வலியே நிக்கல. அப்ப எங்க அம்மா கிட்ட சொல்றேன். எங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெயை போட்டு நல்லா நீவுனாங்க. மசாஜ் கொடுக்கும்போது எனக்கு நல்லா இருக்கு, பேஸ் பண்றதை நிறுத்திட்டா மறுபடியும் வலிக்குதுங்க. வலி நான் வலி, நீங்க சொல்ல முடியாத வலி, உயிர் போற வலிங்க. இது வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு வலி வந்ததே இல்ல, தாங்கவே முடியல என்னால. இதுல வந்து துரதிருஷ்டவசமா அன்பார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னு பார்த்தா, என்கிட்ட அன்னைக்குன்னு பார்த்து உதி இல்லைங்க, வீட்டுல உதி தீந்து போச்சு. உதி இல்ல, எங்க போய் உதி வாங்குறதுன்னு தெரியல, யார் கொண்டு வந்து நமக்கு உதி கொடுப்பா, சரி ஓகே அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு, உதி இருந்திருந்தா உதிய தடவி இருந்தா கூட உதி நல்லா ஆயிருக்கும், நம்ம கிட்ட இன்னைக்குன்னு பார்த்து உதியும் இல்ல, பாபாவுடைய உதியும் இல்ல, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு, என்ன பாபா உதி வேற இல்லையே, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன்,
இந்த மாதிரி மருந்து இதையெல்லாம் பண்றேன், எங்க அம்மா எவ்வளவு நேரம் தான் மசாஜ் பண்ணுவாங்க, நான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எங்க அம்மா போய் தூங்கிட்டாங்க. அவங்க போய் தூங்கிட்டாங்க, எனக்கு வழியில தூக்கமே வரலைங்க. 12 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. நானும் பிறண்டு பிறண்டு படுத்து பார்த்தேன், எனக்கு தூக்கமே வரல. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இதுக்கு மேல வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, 1 மணி 1.5 மணி இருக்குங்க, ஜயாபாகி அம்மாவுடைய புத்தகம் என்னைக்குமே என்னுடைய தலைமையில தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த புத்தகம் தான், இது எப்பயுமே என்னுடைய தலைமையில தான் இருக்கும். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, தூக்கம் வரல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு 1.5 மணி போல இந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் பாபா இன்னும் வாழ்கிறாரே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, நமக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் நம்ம இதை படிப்போம் அப்படின்னு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிச்சுக்கிட்டு 4 பேஜ் தான் படித்தேன். நான் படித்தோடனே எனக்கு கண் அப்படியே சொக்கிருச்சு, சொக்கி நான் தூங்கிட்டேன். ஓகேங்களா, தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில எந்திரிச்சு பாக்குறேங்க, எனக்கு சுத்தமா வலியே இல்லை, அப்படியே இந்த வழி எல்லாம் சரியா போச்சு. அப்பயே திடீர்னு விடுக்குன்னு எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எந்திரிச்சு பார்த்தா நான் தொட்டு பாக்குறேன், எனக்கு வழி இல்லை, வழி எப்படி நல்லா ஆச்சு அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேங்க, எனக்கு அப்படியே குப்புனு வேர்த்து கொட்டிருச்சு காலையில. ஓகேங்களா, என்ன நடந்தது அப்படின்னா, நான் அதை நினைச்சு பாக்குறேன், நான் நைட்டு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு 4 பக்கத்தை படிச்சுட்டு எனக்கு கண்ணு சொக்கணுன்னே நான் என்ன பண்ணேன், இந்த புத்தகத்தை இப்படி வச்சுட்டு செவத்துல இப்படி வைப்பேன், எப்பயுமே இப்படிதான் வைப்பேன், வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கினோடனே கொஞ்ச நேரத்துல என்னுடைய 2 தோள்பட்டையையும் யாரோ ரொம்ப மென்மையா அழுத்த ஆரம்பிச்சாங்க, 2 கைகளாலையும் இப்படி அமுத்த ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, ஒருத்தங்க பின்னாடி நின்னு பின்னாடி உட்காந்து இந்த இப்படி அழுத்துனாங்க அப்படின்னா, நம்ம உடம்பு இப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து செவுத்தோரமா நான் வந்து இப்படி படுத்திருக்கேன். படுத்திருக்கிற எனக்கு யாரோ பின்னாடி இப்படி அழுத்துறாங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படி அழுத்தி கொடுக்கும் போது நான் இப்படி முன்னாடி பின்னாடியும் போயிட்டு வரேன் படுத்திருக்கிறவன். ஓகேங்களா, இப்படி முன்னாடி பின்னாடி இப்படி போயிட்டு வரேன். எனக்கு வந்து அந்த அமுத்தி கொடுக்கறது அவ்வளவு சுகமா இருந்துச்சு. நான் யாருதான் நமக்கு அழுத்துறாங்க, அம்மாவா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக நான் கண்ணை திறக்க முயற்சி பண்றேன். என் கண்ணு ரெண்டும் அப்படியே ஒட்டிக்குச்சு. ஓகேங்களா, சரி யார் அமுத்துறா அப்படின்னு நான் வந்து திரும்பி பாக்குறதுக்காக இப்படி உடம்பு இப்படி திருப்புறேன். அதாவது நம்ம வந்து நான் வந்து இப்படி ரைட் சைட்ல திரும்பி படுத்திருக்கேன், இந்த பக்கம் வந்து செவரு இருக்கு. ஓகேங்களா, அப்ப நான் வந்து யாரு என்ன அழுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி திரும்பி பார்க்க முயற்சி பண்றேன், என்னால திரும்பவே முடியல. ஆனா இது கனவு இல்லை, நிச்சயமா எனக்கு தெரியும் இது கனவு இல்லை, யாரோ எனக்கு அமுத்துறாங்க. யாருன்னு என்னால நான் வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன், என்னால கண்ணை திறக்க முடியல. உடம்பு திருப்பி யாருன்னு பாக்கலாம் அப்படின்னு திரும்பலாம் முயற்சி பண்றேன், எனக்கு திரும்ப விடாம அந்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு அழுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப நல்லா பாத்துக்கோங்க, என்னால அந்த 2 கைகளையும் நல்லா உணர முடிஞ்சது. நல்ல பெரிய கைகள், பெரிய விரல்கள், அந்த விரல்களை வச்சு என்னை நல்லா இப்படி அமுத்தி விட்டுக்கிட்டே இருக்காரு. அமுத்தி கொடுத்து முடிச்சோடனே கடைசியில ஒரு கையால இப்படி பண்றாங்க, அதுதான் ஃபைனல். ஓகேங்களா, இப்படி ஃபைனலி இப்படின்னு பண்றாங்க, இந்த முதுகுல ஒரு கையால் இப்படின்னு பண்றாங்க. பண்ணி முடிச்சோடனே எனக்கு வலி நின்றுச்சு, நான் அப்படியே சொக்கி போய் தூங்கிட்டேன். இதுதான் நைட்டு எனக்கு நடந்தது. காலையில எந்திரிச்சு பார்த்தாங்க விடுக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் உடனே எங்க அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், நீங்க கீது வந்தீங்களா, எனக்கு நைட் ஏதாவது அமுத்தி விட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு டவுட்டு, யாரா இருக்கும் அப்படின்னு, பாபாவா இருக்குமா இல்ல ஒருவேளை அம்மாவா இருப்பாங்களா அப்படின்ட்டு நான் எங்க அம்மாட்ட கேக்குறேன். நீங்க கீது வந்தீங்களா, எனக்கு அமுத்தி விட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இப்ப எங்க அம்மா, நான் நைட்டு தூங்கினவ காலையில தான் எந்திரிச்சேன், நான் வரலையே அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். எங்க நின்னு அமுத்துனாங்க அப்படின்னு எங்க அம்மா கேக்குறாங்க. நான் வந்து சொன்ன இடம் செவருதான் இருக்கு அந்த இடத்துல. ஓகேங்களா, அப்ப யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு இப்படி திரும்பி பாக்குறேன். செவுத்துல வந்து இந்த புத்தகம் இந்த மாதிரி நான் நிக்க வச்சிருக்கேன், அதுல பாபா இன்னும் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. பாபா அதுல சிரிச்சுக்கிட்டே என்ன பாத்துக்கிட்டு இருக்காரு.
இதுதான் உண்மையே நடந்தது. ஏன்னா நான் படுத்திருக்கிற இடமும் எனக்கு முதுகு பக்கமா உட்கார்ந்து அமுத்தி விட்டாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து செவருதான் இருக்கு. அங்க யாராலையும் நின்று அமுத்த முடியாது. யாரா இருந்தாலும் கட்டில்ல நம்ம ஏறுவோம் இல்லையா, அந்த எங்க ஓபன் ஸ்பேஸ் இருக்கோ அங்க நின்றுதான் நமக்கு அமுத்தி விடுவாங்க. இப்ப எங்க அம்மாவா இருந்தா கட்டிலுக்கு இந்த பக்கம் தான் நின்று அமுத்த முடியும். செவுத்தோரமா நின்று யாருனாலையாவது அமுத்த முடியுமா? முடியாது இல்லைங்களா. ஆனா நான் வந்து ரைட் சைட்ல படுத்திருக்கேன், லெப்ட்ல செவர் இருக்கு. அந்த செவுத்துலதான் நான் பாபாவுடைய புத்தகத்தை இப்படி நிக்க வச்சிருக்கேன். அந்த இடத்துல உட்கார்ந்துதான் எனக்கு யாரோ அமுத்தி விட்டாங்க அப்படின்னா அது பாபாவா தானே இருக்க முடியும், வேற யாரால முடியும்? அதுக்கு பதிலா நான் பாபாவா இப்படி பண்ணினாரு, பாபாவா இப்படி பண்ணினாரு, அது எப்படி அப்படின்னு நான் மனசுல நினைக்கும் போது, ஆமா நான் தான் பண்ணேன், ஏன்னா பாபா இன்னமும் வாழ்கிறார் அப்படின்னு எனக்கு இந்த புத்தகம் பதில் சொல்லிச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த புத்தகம் மூலமா வந்துதான் அவர் எனக்கு அழுத்தி விட்டுருக்கார் அப்படின்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. அதாவது பாபாவுடைய அற்புதத்தை விடுங்க, அவருடைய கைகளை நான் உணர்ந்தேன். இது வரைக்கும் பாபாவுடைய கைகளை நான் வந்து மூணு வாட்டி உணர்ந்திருக்கேன். அதுல ரெண்டு விஷயத்த நான் சொல்லிட்டேன், இதுதான் மூணாவது. ஒரு தடவை என் வண்டி ஓட்டும் போது என் கைய புடிச்சு திருப்பினாருன்னு நான் சொன்னேன். ரெண்டாவது தடவை நான் அழுதுகிட்டு இருக்கும் போது என் முதுக ரெண்டு தடவை இப்படி தட்டி கொடுத்தாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அது வந்து ஒரே கையாலதான் தட்டினாரு என்ன, ஓகேங்களா. இப்படி தட்டினாரு, ரெண்டு தடவை தட்டினாரு, அது ஒரு தடவைன்னு சொன்னேன். இது வந்து மூணாவது தடவையா என் வாழ்க்கையில நடந்த அவருடைய தொடுதல். எப்படி அப்படின்னா, சும்மா இப்படி லேசாவெல்லாம் இல்ல, ரெண்டு கையாலையும் அழுத்தம் திருத்தமா நல்லா முதுக எனக்காக அமுத்தி கொடுத்தாரு. அந்த ஒவ்வொரு தொடுதலையும் நான் நல்லா உணர்ந்தேன். இன்னைக்கும் இப்ப நான் சொல்லும் போது எனக்கு அது நல்லா ஞாபகத்துல இருக்கு. அந்த கைகள், நீளமான கைகள், நீளமான விரல்கள் எனக்கு எவ்வளவு அழகா அழுத்தி கொடுத்துச்சு, எவ்வளவு மென்மையா அழுத்தி கொடுத்துச்சு, அது எவ்வளவு சுகமா இருந்தது அப்படிங்கறத எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பசுமையா நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு அதனாலதான் நான் சொன்னேன், இந்த மிராக்கல் என் வாழ்க்கையில எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சூப்பரான மிராக்கல் அப்படின்னு. பாபா தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் பாசத்துக்கும் அடிமை. அவர் ரொம்ப ரொம்ப அடிமை. நம்ம வந்து சில விஷயங்களை அவர்கிட்ட சொல்லவே வேண்டாம். அவரை நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து இருந்தாலே சொல்லாமலேயே அவர் கிளம்பி ஓடி வருவார். என்னுடைய பக்திக்கு வலிக்குது அப்படிங்கறக்காக எந்த கடவுளாவது இப்படி தன்னுடைய கரங்களால நல்லா அழித்து கொடுப்பாங்களா? நீங்க நினைச்சு பாருங்க, இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து சேவகனா மாறி தன் பக்தர்களுக்கு சேவை செய்யற ஒரு ஒரு குணாதிசயம் வந்து பாபாவுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த அளவுக்கு பாபா வந்து ரொம்ப கருணை உள்ளவர். அவ்வளோ அவ்வளோ அற்புதத்தை பாபா வந்து என் வாழ்க்கையில நிகழ்த்திருக்காருன்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோவை எப்படா உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு தான் எனக்கே இருந்தது. அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்டான சூப்பரான வீடியோ இது. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. பாபாவுடைய அன்பு, அக்கறை, அவருடைய அவர் தன்னை சேவகன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்க. அவர் சும்மாவெல்லாம் சொல்லலைன்னா, என் பக்தர்களின் சேவகன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அதை இவர் செஞ்சு காட்டுறார். எஸ் நான் சேவகன் தான் அப்படின்னு எந்த அளவுக்கு இறங்கி வந்து உன்னை செஞ்சு ப்ரூஃப் பண்றாருன்னு பாருங்க. தன்னுடைய பக்தர்கள் கவலைப்பட்டாலோ அழுதாலோ வருத்தப்பட்டாலோ வழியில் துடித்தாலோ அவரால் அதை கண் கூட பார்க்கவே முடியாதுங்க. அவரால் சத்தியமா சொல்றேன், அவரால் அதை பார்க்கவே முடியாது. அவருக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கும், கஷ்டப்படுவாரு. ஓடி வந்து நமக்கு உதவணும்னு தான் அவர் நினைப்பாரு. சில சமயம் அவர் வராத காரணம் நம்மளுடைய கர்மா தான். அதனாலதான் இந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் படிச்சுட்டே இருங்கன்னு சொல்றது. இதுக்காக தான் நான் சொல்றது, துன்பம் வரும் நேரத்தில் உங்களுடைய கஷ்ட காலத்தில் நீங்க வந்து சச்சரதம் படிங்க, பாபாவை பத்தின லீலைகளை கேட்டுக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்கன்னு. அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து கிளம்பி வந்து ஓடி வந்து நமக்கு உதவுவார். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த நேரத்துல நீங்க அவரை நினைச்சா போதும், வேற எதுவுமே வேண்டாம். பாபான்னு அவரை நினைச்சுக்கிட்டு இருந்தாலே போதும்,
ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அவர் உதவுவார், உதவ ஓடோடி வருவார் அப்படிங்கறதான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. இந்த மிராக்கல் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிராக்கல், அதனாலயே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.